கடும் அதிருப்தியில் மக்கள், ஆட்சி மாற்றம் நிச்சயம், அரசின் பங்காளி கட்சி ஆருடம். நாட்டில் பொது முடக்கம் தொடர்பில் கோட்டாபாய வெளியிட்டுள்ள கருத்து. நாட்டில் 11 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாட்டில் இந்த பொருட்களின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பயணக்கட்டுப்பாடு தொடர்பில் சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக 630 பாடசாலைகள் மூடல். பிரித்தானியாவிலிருந்து இலங்கை வருபவர்களுக்கான முக்கிய செய்தி. கோவிட் தொற்றுக்கு இலக்காகும் சிறுவர்களின் எண்ணிக்கை உயர்வு. அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் மக்களிடையே பெரும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. எனவே மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படின் மக்கள் பெரிதொரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தில் ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் பங்காளி கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் பல்வேறுபட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. அந்த முரண்பாடுகளுக்கு தீர்வு பெற்றுக் கொள்ள அரசு தலைவர் மற்றும் பிரதமர் தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் சிறந்த தீர்மானத்தை எடுக்கும் வகையில் அமையவில்லை. நாட்டின் எதிர்காலத்திற்காக சரியானவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை விடுத்து அனைத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சியினரின் மனோபாவத்தை தான் எதிர்பார்க்கவில்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். நாடு திறக்கப்பட்டு புதிய பொதுமைப்படுத்தலின் கீழ் அனைத்து செயல்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் போராட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் காரணமாக மீண்டும் கோவிட் தொற்று பரவல் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நாட்டை மீண்டும் ஒருமுறை முறக்க நேரிடலாம். இதனால் பொதுமக்களுக்கும் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். உலக விஞ்ஞான தினத்தையொட்டி இலங்கையின் தேசிய விஞ்ஞான தினம் மற்றும் விஞ்ஞான வாரத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக 11 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கம்பகா, கேகாலை, குருணாகலை, மாத்தளை, ரத்தனபுரி, வதுளை மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செலவு அதிகரிப்பு காரணமாக பொலித்தீன் பைகளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பொலித்தீன் உற்பத்தியாளர்கள் மற்றும் மீள் சுழற்சியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்துள்ளமையே இதற்கு முக்கிய காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் நாளுக்கு நாள் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்து வரும் நிலையில் தற்போது பொலித்தீன் பைகளின் விலை உயர்வானது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிட் கட்டுப்பாட்டிற்காக அரசாங்கம் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டுள்ள நிலையில் அதற்காக தொடர்ந்தும் செயல்படுவதாக சுகாதார அமைச்சர் கெஹலியோ ராமகுல தெரிவித்துள்ளார். விஷேடமாக அரசாங்கம் கோவிட் கட்டுப்பாட்டிற்காக உயர் நடவடிக்கைகளை எடுத்துள்ள சந்தர்ப்பத்தில் மக்கள் அதற்காக முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். மக்கள் வழங்கும் ஆதரவிற்கமைய கோவிட் தொற்றினை கட்டுப்படுத்த தீர்மானிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு மக்களின் பங்களிப்பை பொறுத்தே பயணக்கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். மக்கள் அதற்கு எதிர்மறையான அணுகுமுறையை காட்டினால் மீண்டும் அவ்வாறான சூழ்நிலை எதிர்கொள்ள நேரிடலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக 630 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் 444 பாடசாலைகளும், மேல்மாகாணத்தில் புத்தளம் கல்வி வலயத்தில் 37 பாடசாலைகளும், சிலாபம் மற்றும் கிரியுள்ள ஆகிய வலயத்தில் 11 பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி இயக்குநர் ஜயலத் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிரியுள்ள வலயக்கல்வி அலுவலகம் நேரில் மூடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மேல்மாகாணத்தில் களத்துறை மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களில் 15 பாடசாலைகளும், சப்ரகம்புவ மாகாணத்தில் எலபொத்த பிரதேசத்தில் 5 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் 105 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. அனர்த்த நிலைமை காரணமாக பாடசாலைகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. வெள்ள நிலைமை காரணமாக மாத்திரமே பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அந்த பிரதேச கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்குள் பிரவேசிக்கும் போது தடுப்பூசி சான்றிதழ் மற்றும் புறப்படுவதற்கு முன்னரான PCR பரிசோதனை என்பவற்றின் அடிப்படையில் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிரித்தானிய சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்குள் பிரவேசித்தல் தொடர்பிலான சுகாதார நெறிமுறைகள் எவ்வாறு அமையும் என்பது குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சு தகவல்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி அமைச்சின் இணையதளத்தில் இந்த விவரங்களை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். குறுகிய கால அடிப்படையில் நாட்டிற்குள் பிரவேசிப்பது குறித்த தகுதி மாற்றமடையலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் அதிகாரிகளின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டுமென்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. கோவிட் தொற்றுக்கு இலக்காகும் சிறுபிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உரிய சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது மிகவும் அவசியமானது என கொழும்பு லேடி ரிச்வி வைத்தியசாலையின் நிபுணத்துவ மருத்துவர் ஷியாமின் ரஞ்சித் தஜித் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிறுபிள்ளைகள் மத்தியில் நோய் தொற்று பரவுகை அதிகரித்து செல்வது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் கோரியுள்ளனர். கடும் அதிருப்தியில் மக்கள், ஆட்சி மாற்றம் நிச்சயம், அரசின் பங்காளி கட்சி ஆருடம். நாட்டில் பொது முடக்கம் தொடர்பில் கோட்டாபாய வெளியிட்டுள்ள கருத்து. நாட்டில் 11 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாட்டில் இந்த பொருட்களின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பயணக்கட்டுப்பாடு தொடர்பில் சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக 630 பாடசாலைகள் மூடல். பிரித்தானியாவிலிருந்து இலங்கை வருபவர்களுக்கான முக்கிய செய்தி. கோவிட் தொற்றுக்கு இலக்காகும் சிறுவர்களின் எண்ணிக்கை உயர்வு.